ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு அனன்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட ரெசிபி இந்த வெயிலுக்கு ரொம்பவே சூப்பராக ஒரு இதமான ஒரு நீர்மோதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி எல்லாத்துக்கும் ஒரு மோஸ்ட்லி தெரிஞ்ச ரெசிபி தான், பட் இதை ரொம்ப டேஸ்ட் ஆகிறதுக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீர்மோருக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை எடுத்துக்கோங்க. அதை எடுத்து ரெண்டாக உடச்சிட்டு இந்த மாதிரி ஒரு கல்லில் போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க. சீரகம் வந்து மோருக்கு ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து கிள்ளி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தயிர் எடுத்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 25 கிராம் பக்கம் தயிர் சேர்த்துருக்கேன். இதில் நம்ம இடித்து வச்சுருந்த அந்த கலவையை நம்ம சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக பெருங்காயப்பொடி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இதை தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான எம்மையான ஒரு நீர்மோர் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த மாதிரி ஒரு கப்பில் போட்டு சர்வ் பண்ணிடலாம். வெயில் குடிக்கிறப்ப ரொம்ப இதமாக இருக்கும், ரொம்பவே நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த நீர்மோர் கண்டிப்பாக இந்த வெயிலுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.